Hello viewers, welcome to Cook with Mom and Daughter. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோ பிரிஞ்சால் கிரேவி. பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டா அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 கிரீன் சில்லி. வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் தேவைன்னா 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். அது தவிர நம்மளுக்கு சாப்டு ஆனியன், சாப்டு டொமேட்டோ, பிரிஞ்சால், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து எக்ஸ்போர்ட் வச்சுக்கோங்க. நல்லா ஆழமாக கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள நல்லா மசாலா இருக்கு. ஒரு பேனில் வந்து நான் ஹீட் பண்ணி ஆயில் எடுத்துட்டேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து கீறி வச்சுருக்கிற பிரிஞ்சால் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சின்ன பிரிஞ்சால் எடுத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகி சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பிரிஞ்சால் நல்லா வேகட்டும், சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எள்ளு, நிலக்கடலை, வெந்தயம் இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சேர்க்காமலே ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிடலாம். அவங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் பவுடர் பண்ணிட்டேன் ஜாரில் போட்டு. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ளே போடணும். இந்த மாதிரி இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சேம் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதில் தாளிக்கிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஹீட் ஆகட்டும் ஆயில். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு தாளிச்சிடலாம். ஸோ க்ரீன் சில்லி, ஜீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா பொடிஞ்சிருச்சு. ஸோ இதில் சாப்டு ஆனியன் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். பாருங்கள், ஆனியன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். ஸோ தக்காளி வந்து நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகணும் அப்படின்னு சொன்னனாக்கி சால்ட்டு சேர்க்கணும். 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறோம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க, டொமேட்டோ வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைம்லேயே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துடலாம். பாருங்கள், டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். தனியாத்தூள், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துடுறோம். அப்புறமா நம்ம ஜாரில் வந்து நிலக்கடலை, எள்ளு,
வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டு கொட்டை அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சரி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். கடைசியாக தான் நம்ம வந்து பிரிஞ்சால் சேர்க்கணும். நம்ம கூடவே வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சால்ட் பார்த்துக்கலாம். சால்ட் தேவை அப்படின்னா நம்ம வந்து இது கூட சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பிரிஞ்சால் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, கத்திரிக்காயை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் அப்படியே சிம்மில் போட்டு விட போகிறேன். மூடி போட்டுடலாம். பாருங்க, மூடி போட்டாச்சு. ஸோ இதில் நான் சிம்மில் வச்சுருவேன். வாவ், நல்ல மசாலா எல்லாம் பிரிஞ்சாலில் இறங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் ஜாகிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அருமையான பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு, குஸ்காக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.